ரேகஜா, ஐயா, இது புரட்டாசி மாசம், யாரு கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஐயா, ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேன். ஒரு அஞ்சாறா வீட்டுக்கு போயிடுறேன். அட என்ன அது, புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா? நீங்க சாப்பிட என்ன பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். சரி, அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? முடிஞ்சு போன விஷயம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு குடும்ப பிரச்சனைய கூட யாருக்கிட்டயும் விஷயத்தையும் மறந்துட்டேன்க்கா. எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான்க்கா. என்ன சொல்ற? பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு முக்கியமான அறிவிப்பு. நமது குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமா? நாளை வருகிறார் பிரபல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் மகேஷ். எல்லோரும் அவரை அணுகி தங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குமாறு. வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே எங்க பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வச்சிட்டு போங்க சார். கவலைப்படாதீங்க, வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். தேங்க்யூ சார். இவர் என்னுடைய மனைவி சசி. இவர் ஹவுஸ் ஓனர் பையன் சந்திரு. என் மனைவிக்கு எப்பயுமே என் மேல சந்தேகம் சார். நான் ஆபீஸ் போனா அங்கே தவறு நடந்துருமோ எப்பயுமே சந்தேகப்படுறேன் சார். நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்படிதான் டாக்டர். அப்படியெல்லாம் இல்லைங்க டாக்டர். நான் மட்டும்தான் இவருக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். ஆனா இவர் அது சந்தேகம்னு நினைக்கிறாரு. ஓகே, நீ நினைக்கிற தப்பே இல்லம்மா. எல்லா பொண்ணுகளும் அவங்க சொந்தத்தை தனக்கு தான் வேணும் நினைக்கிற தப்பே இல்ல. அப்படி சொல்லுங்க டாக்டர். ஆனா உங்க ஹஸ்பண்ட் யாரையும் பார்க்க கூடாது, பேச கூடாதுன்னு சொல்றதுதான் தப்பு. அப்படி அப்படி சொல்லுங்க டாக்டர். அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே விஷம் தான். சந்தேக கோடு அது சந்தோஷ கேடுன்னு சொல்லுவாங்க. வேண்டான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். இந்த வயசில் பேச்சுலராக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தை நான் அங்கே எடுத்துக்கணும். பேச்சுலர் லைஃப் இப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக தனிமை உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும். அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்மளை மாட்ட விட்டுருவாரோ. எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருக்கு டாக்டர். டாக்டர், நான் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க தான். சுமதி, மிஸ்டர் பாஸ்கர். டாக்டர், இவங்களை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அதானே, பேர் கூட கரெக்டா சொல்றாரு. என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் எனக்கு தெரியாதா? இது உங்க பொண்ணா? என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்களால நம்பவே முடியலையே. உங்க அப்பா இவ்வளவு பெரிய டாக்டரா? இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையம்மா. இப்ப சொல்றேன், இவர் தான் எங்க டாடி. உங்க அப்பா ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னோட ஒரே டாக்டர் சொல்லுங்க. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பொண்ணு,
கஷ்டமும் இல்லாமல் நான் வளர்த்துட்டேன். ஆனால் இவன் எலக்ட்ரிஷன் ரொம்ப வேண்டும், அவன் இல்லாமல் தன்னால் வாழ முடியாதுன்ட்டான். சரி, இது சம்மந்தம் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன டாக்டர் அது? இவர் தான் எங்கள் அப்பான்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. எப்போ உன் புருஷனை திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வரையோ அப்போ நானே வரேன்னு கிளியராக சொல்லிட்டாரு. சுமதியும் என் பணம் எதுவும் வேணாலும் கிளியராக சொல்லிட்டேன். ஆமாங்க டாக்டர், ரொம்ப சரி. அவனும் என் பேச்சு கேட்டு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அட்வைஸில் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவான், உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கிளியராக சொல்லுவான். அப்படி தான் என்னோடய டாக்டர் லைஃப்பை டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அப்பா கிட்ட தான் அடிக்கடி போன்ல பேசுறியா? ஆமாங்க. அப்ப என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுதான் அப்பா யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. சந்தேக சுத்துலா. மாப்பிள்ள இங்க பாருங்க, இனிமே என் படம் நல்லா பாத்துப்பீங்க. கண்டிப்பா பாத்துப்பேன் சார். வராது சார். மாமான்னு சொல்லுங்க சார். பார்த்தீங்க சந்திரம், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு நல்ல மனைவி கணவனை எப்படி அன்பால் திருச முடியுங்கிறதுக்கு என்னோட பொண்ணு ஒரு சரியான மனைவி அமைவதெல்லாம் கணவனுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஒரு சந்தேக மனைவி கிடைச்சா ஒரு கணவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. புருஷ கொண்டாட்டி ரெண்டு பேரும் பேலன்ஸில் போனால் தான் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். கல்யாணம் ஆகாம குழந்தை குட்டிகள் பித்துக்காம இருக்கிற வாழ்க்கை ஒரு பூர்த்தியாகாத வாழ்க்கை. அதனால சந்துரு, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். லைஃப்னா இப்ப என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்ப தைரியமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி குட். எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டீங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா டாக்டர், என் லைஃப் பத்தி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்ப பயம் எல்லாம் போச்சு. என்னடா இவ்வளவு நாள் கல்யாணம் வேணாம் வேணாம்னு இப்ப தெரியுது. நான் உனக்கு புரியாது போடா. எல்லாமே வெற்றியா இருக்கும் பிள்ளையாரே. பிள்ளையாரே, என்னை இப்படி நீ மாட்ட விட்டுட்டீங்க. சட்னிக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே. வீட்டுக்கு போனா என் பொண்ணு என்ன சொல்லுவாளோ? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இப்போ. என்ன? உங்களை விட்டு ரெண்டு நாள் எப்படி இருப்பேன்னு தான். நீயே பேசுற இப்படி. ஆமாங்க, மனைவி கணவனோட எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாயிருச்சுங்க. நீங்க ஆபீஸ் டூர் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அது சந்திர கல்யாண நாளைக்கு இருக்கும் போது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, டூ வீலர பஸ் ஸ்டாண்ட் தான் நிறுத்திட்டு போறேன். நாளைக்கு காலையில வந்த உடனே டூ வீலர்ல பறந்து வந்து கல்யாணத்துக்கு வந்துருவேன். என்ன புரியுதா? முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? I will try my best too. Thank you, மாமா.